தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் சின்னங்களில் மிக முக்கியமானது காங்கேயம் காளைகள். காங்கேயம் இன மாடுகள் உழைப்புக்கும் கம்பீரத்திற்கும் புகழ் பெற்றது. இந்தியாவின் பிரசித்தி பெற்ற உள்நாட்டு நாட்டினம் காங்கேயம். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் காளைகள், காங்கேயம் இன மாடுகள் போற்றப்படுகிறது. காங்கேயம் காளைகள் இயல்பாக 4000 முதல் 5000 கிலோ எடை கொண்ட வண்டி பாரத்தை இழுக்கும் வல்லமை பெற்றது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பழையகோட்டை மாட்டுத்தாவணி ஞாயிற்றுக்கிழமை வாரச்சந்தை ஆரம்பித்து 6 வருட காலம் இன்னைக்கு கம்ப்ளீஷன் ஆகுதுங்க. நவம்பர் 6, 2016 ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இந்த சந்தையை நம்ம பழையகோட்டை பட்டக்காரர் ஸ்ரீமான் ராஜ்குமார் மன்றாடியார், இளைய பட்டக்காரர்கள் நவீன் மன்றாடியார், மகேன் மன்றாடியார், அவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம இந்த சந்தையை தொடக்கணும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரத்யேக காங்கிய இனத்துக்கு மட்டும்தான். நாட்டு மாடுன்னா எல்லா நிறைய நாட்டு மாடுகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிய இனத்துக்கு மட்டும் இந்த சந்தையை நாங்கள் தொடங்கணும். கடுமையான காலநிலை உள்ளூர் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழக்கூடியது. கடுமையான வெயில் பஞ்ச காலத்திலும் நொடித்து போகாமல் பனையோலை, எள்ளு சக்கை, கரும்பு தோகை, வேப்பந்தழை என கிடைப்பதை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய அற்புதமான இனம் காங்கேயம். இது என்ன வித்தியாசம் மிச்ச சந்தை கம்பேர் பண்ணும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சந்தையில வந்து எந்த இடைத்தரகர்களும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். இப்ப வந்து நேரடியாக வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு மாடு விற்கவோ வாங்கவோ இங்கே சந்தையில் செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டாக்டர், கால்நடை டாக்டர் வர்றாரு வார வாரம். அப்போ டாக்டர் வந்து நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மிஷின் வச்சு, நம்ம சந்தைக்குன்னு தனியாக மிஷின் வாங்கியிருக்கோம், அந்த மிஷின் வச்சு 30 நாள்லேருந்து மாடு சினையா இல்லையாங்கிறது உறுதிப்படுத்திக்கலாம். காங்கேயம் பசுக்களின் பாலில் நுண்ணூட்ட சத்துக்கள் பொதிந்து கிடக்கின்றன. நாள் ஒன்றுக்கு 1.8 லிட்டர் முதல் 2 லிட்டர் வரை பால் கறக்கும். ஜெர்சி உட்பட பல்வேறு கலப்பின கால்நடைகள் வருகையாலும், விவசாயம் இயந்திரமயமாக விட்டதாலும் காங்கேயம் இனங்களின் பயன்பாடு குறைந்து வருகிறது. காங்கேயம் காளைகளை பாதுகாக்க வேண்டும், அதன் அற்புதத்தை உலகளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற உத்வேகம் இளைஞர்கள் மத்தியில் பரவி வருவது வரவேற்கத்தக்கது. வேற மாவட்டத்திலேருந்து விவசாயிகள் வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கே காங்கேயம் இனம் பூச்சிக்காளைகள் கிடைக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சினை உறுதிப்படுத்தி வாங்கிட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த 6 வருட காலத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 312 வாரம் அதில் வந்து 25,000 காங்கேய மாடுகள், கன்றுகள், பூச்சிக்காளைகள், கிடாரிகள் இது எல்லாமே வந்து இந்த சந்தை மூலமாக வளர்ப்புக்கு போயிருக்குங்க. காங்கேயம் இன மாடுகளை பாதுகாக்கும் நோக்கத்துடன் இயற்கை ஆர்வலர்கள் இணைந்து பல்வேறு முயற்சி எடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் காங்கேயம் பழைய கோட்டை நவீன் மன்றாடியாருக்கு சொந்தமான இடத்தில் காங்கேயம் இன மாடுகளுக்கான மாட்டு சந்தை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. இதை முன்னாள் எம்எல்ஏ ராஜ்குமார் மன்றாடியார் துவக்கினார். கடந்த 6 ஆண்டுகளாக சிறப்பாக இயங்கி வருகிறது. நான் ஒவ்வொரு மாடு வாங்கும் போது ஒரு விற்பனை ரசீது போட்டுக்குவோம். அப்போ வந்து வந்து மாடு யார் விற்றா, யார் வாங்கினா, என்ன அதில் மாட்டினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபோன் நம்பர்லேருந்து போட்டுக்குவோம். நாளைக்கு மாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த ரசீது வச்சு நாங்கள் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். விவசாயிகளின் பேராதரவுடன் இயங்கும் காங்கேயம் மாடுகளுக்கான மாட்டு சந்தையின் 6வது பிறந்த நாளை விவசாயிகள், வியாபாரிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் இணைந்து கொண்டாடி வருகின்றனர். தேவையான உபகரணங்களுக்கான கயிற்கடை இருக்கு, கொம்பு கயிறு, எல்லா கயிறும் ஹோல்சேல் ப்ரைஸில் நல்ல தரமான பொருட்கள்லாம் இங்கே வாங்கிக்கலாம். அது போக மதியம் இங்கே வர்ற கன்று மாடுக்கு, இங்கே சந்தைக்கு வர கன்று மாட்டுக்கு ஒரு கோபூஜை 12 மணிக்கு போட்டுருவோம். அது போக கேன்டீன் வசதி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு குடும்பத்தோடு வந்து இங்கே வந்து நேர்மையாக ஒரு மாட்டை வந்து
வளர்ப்புக்கு விவசாயிகள் வாங்கலாம், அதே மாதிரி வளர்ப்புக்கு விற்பனை செய்யலாம். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு சந்தையை இங்கே நாங்கள் பழையகோட்டை மாட்டுத்தாவணிங்கிற பேரில் 2016 இப்போ 2022 வரைக்கும் நாங்கள் இயக்கிட்டுருக்கோம். 7வது வருடம் இன்னும் நாங்கள் இப்போ தொடங்க போது அடுத்த வாரத்திலேருந்து இன்னும் நிறைய வசதிகள் விவசாயிகளுக்கு செய்து கொடுக்கும்.